அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழினா அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பதருடைய தினத்தன்று மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட தம் படையினரையும் மிக பெருந்தொகையினராக இருந்த எதிரிகளையும் கண்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லு அலிவசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துவா செய்தார்கள் யா அல்லாஹ் இறைவா மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியளிப்பாயாக நீ அளித்த உன்னுடைய உறுதி மொழியையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றி தரும்படி கோருகிறேன் இறைவா இந்த விசுவாசிகளை அழிக்க நீ நினைத்தால் உன்னை மட்டுமே வழிபோடுவோர் இந்த புவியில் இல்லாமல் போய்விடுவர் என்று கூறினார்கள் அப்போது அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் கரத்தை அவர்கள் நபிசல்ல அலிசல்லாம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு போதும் யார சூழல்லா என்று கூறினார்கள் அப்போது கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் தாங்கள் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து சையு ஜமுல் ஜம் உயுவல்லு துபுர் அந்த படையினர் தோற்கடிக்கப்படுவர் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடிவிடுவர் என்ற திருக்குரானுடைய வசனமாகிய ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தினுடைய அந்த வாசகத்தை ஓதியவர்களாக வெளியேறி வந்தார்கள் என்பதாக இபுன் அப்பாஸ் சுலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் புகாரி அன்பு சொந்தங்களே இந்த ஹதீசை நாம் எதற்காக இன்றைய தினம் கூறுகிறோம் என்று சொன்னால் இன்று பதருடைய போர்க்களம் நடைபெற்ற தினமாகும் பெருமானார் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டு பதிமூன்று வருட காலம் மக்கா நகரத்திலே சொல்லனா துன்பங்களை அனுபவித்து சஹாபாக்களும் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கூடிய நேரத்திலே பெருமானர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஹம்சா ரி அல்லாஹு அன்ஹு உமர் அலி அல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் யார சூழல்லா இந்த மக்களை எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்பதாக அனுமதி கேட்டபோது பெருமானர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அனுமதி வழங்க மறுக்கிறார்கள் அல்லாஹும் அதற்கு இணங்கவில்லை அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை மாறாக அந்த பதிமூன்று வருட காலங்களுக்கு பிறகு மக்காவிலிருந்து மதினாவுக்கு குடிபெயர்ந்து வந்து ஹிஜ்ரா என்ற இடம்பெயர்ந்து வந்து அந்த மதினாவிலே இரண்டு வருட காலம் இருக்கிறார்கள் அப்போதும் பெருமானார் சல்லா அலைவசம் அவர்களுக்கோ சகாபாக்களுக்கோ அந்த காவிர்களை எதிர்த்து போராடுவதற்கு உரிய அனுமதி வழங்கப்படாமலே இருந்தது அப்போதுதான் ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் அதாவது அந்த மதினா நகரத்திலே குடிபெயர்ந்த அந்த இரண்டாவது வருடத்தில் இந்த பத்ரு போர்க்களத்திற்கான அனுமதியை அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த நேரத்தில் பதில் என்ற அந்த இடம் மதினா நகரத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடமாகும் அந்த இடத்தை நோக்கி முன்னூற்றி பதிமூன்று பேர் கொண்ட சஹாபாக்கள் அங்கே செல்கிறார்கள் அந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல அவர்களுடைய ஆயுதமும் உணவும் அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் சஹாபாக்களை சூழ்ந்து போராட வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தான் பெருமானர் சல்லு அலுவலம் அவர்கள் அந்த எதிரிகளினுடைய கூட்டத்தையும் சஹாபாக்களுடைய சொற்பமான கூட்டத்தையும் பார்த்து அவர்கள் அல்லாவிடத்திலே கெஞ்சி கேட்ட அந்த துவாவினுடைய வாசகங்கள் தான் மேலே புகாரி ஷரீஃபின் மூலமாக சொல்லப்பட்ட ஹதீசினுடைய வாசகங்கள் அன்பு சொந்தங்களே பெருமானர் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா குரானின் மூலமாக சொல்கின்றான் அந்தும் அதுலா நீங்களோ சொருப்பமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் பதிரு போர்க்களத்திலே உங்களுக்கு வெற்றியை அளித்தான் அல்லாஹு தாலா என்பதாக குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் ஆரம்பத்திலே மூவாயிரம் மலக்குமார்களை கொண்டும் அதற்கு அடுத்து ஐயாயிரம் மலக்குமார்களின் மூலமும் அல்லாஹு தாலா பதில் போர்க்களத்திலே உதவி செய்தான் என்பதை அந்த வசனங்களினுடைய தொடர்ச்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன பெருமானார் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய அந்த போர்க்களத்தின் சமயத்தில் அந்த பலவிதமான அதாவது அற்புதங்கள் அங்கே நிலந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது அது ஒரு நீண்ட ஒரு விஷயங்கள் அன்பு சொந்தங்களே இது இத்தகைய ரமலான் மாதத்திலே தான் அது ஆரம்பிக்கப்பட்டது அந்த அந்த போர்க்களம் நடைபெற்றது அதுவும் அந்த வருடம் தான் முதன் முதலாக ரமலானினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிப்பட்ட கடுமையான நேரத்திலும் சஹாபாக்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் அப்போதும் அல்லாஹு தாலா இந்த சொருப்பமான கூட்டத்தினருக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டத்தினர் அடையக்கூடிய